எல்லாருமே ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண குரூப் ஃபோர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரிசல்ட்டை எப்படி ப்ராப்பராக செக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் பார்க்குறக்கான லிங்க் நம்மளோட டெலகிராம் குரூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இதில் என்ன எக்ஸாம், எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படிங்கிற டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இங்கே டேட் ஆஃப் பர்த், அதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் டவுன் ஆரோ மார்க் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதையும் என்டர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஏதாவது ஒரு சின்ன அடிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஓவரால் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டியில் உங்களோட ரேங்க் என்ன, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியர் கட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் பார்க்குறதுக்கான ஃபார்மெட் இது தான். மேலும் ரிசல்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.